வணக்கம். நிலம் வாங்குவோர் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிலம் தொடர்பான விவரங்கள் பதிவுத்துறை வருவாய்த்துறை என இரு துறைகளில் பராமரிக்கப்படுகின்றன. நாம் சொத்து வாங்கும்போது அல்லது விற்கும்போது அந்த கிரய பத்திரத்தை சார் பதிவாளர் அலுவலகத்தில் தான் பதிவு செய்ய வேண்டும். உதாரணமாக, நிலம் வாங்குவதற்கு முன் அதை பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு நிலம் வாங்கும் முறை, அதை பாதுகாக்கும் முறைகள் பற்றியும் தெரிந்து கொள்வது நல்லது. பொதுவாக மக்களுக்கு நிலம் வாங்கும் போதும் விற்கும் போதும் என்னென்ன ஆவணங்கள் சரிபார்க்க வேண்டும், அது தமிழ்நாடு அரசின் எந்தெந்த துறையின் கீழ் வருகிறது என்பதை போன்ற விவரங்கள் தெரிவதில்லை. நிலத்தை வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்ப்பது மிக கடினமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதை பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொண்டால் அடிப்படையான விஷயங்களை நாமே ஆவணங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வீடு கட்டி குடியேறுவதற்கு அல்லது எதிர்கால தேவைக்காக நிலம் வாங்கினாலும் வருவாய்த்துறை நிர்வாகம் தொடர்பான அடிப்படை தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலத்தின் தன்மை தொடர்பான விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. குறிப்பாக நிலம் தொடர்பான விஷயங்களில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்த நடைமுறை விஷயங்கள் சாதாரண மக்களுக்கு தெரிவதில்லை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலம் வாங்கும்போது அந்த நிலம் வருவாய்த்துறையில் எப்படி வகைப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் பிரச்சனைகளை சரியான வழியில் அணுகலாம். குறிப்பாக நில மோசடியில் பல்வேறு ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்படுகின்றன. இப்படி போலியான ஆவணங்களை வைத்து நில விற்பனையில் யாராவது இறங்கினால் அதை எளிதில் அறிந்து கொள்ள முடியும். வருவாய்த்துறையை பொறுத்தவரையில் நிலத்துக்கு பட்டா, சிட்டா, ஆ பதிவேடு போன்ற விவரங்களே மக்களுக்கு தெரியும். இதில் வருவாய்த்துறை நிலம் தொடர்பான பதிவேடுகளை பராமரிப்பதற்கு அதற்கான காரணங்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஆ பதிவேட்டில் நிலத்தின் சர்வே எண், உட்பிரிவு எண், நில ஒப்படைப்பு, யார் பயன்பாட்டில் உள்ளது என்பது போன்ற விவரங்கள் பராமரிக்கப்படும். இதே போன்று ஆ பதிவேட்டில் எஸ்டேட் இனாம்தாரர் நிலங்கள் குறித்த விவரங்கள் பராமரிக்கப்படும். ஆனால் ஆ பதிவேட்டில் கோயில்கள், அறக்கட்டளைகளுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் குறித்த விவரங்கள் இருக்கும். ஈ பதிவேட்டில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் அரசின் குத்தகை நிலங்களை குறித்த விவரங்கள் பராமரிக்கப்படும். யார் எந்த நிலத்தை குத்தகையாக பயன்படுத்துகிறார்கள் என்பது இது தெரிய வரும். ஈ பதிவேட்டில் ஒவ்வொரு கிராமத்திலும் பொருளாதார ரீதியாக நலிவுற்றோர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் குறித்த தகவல்கள் தொகுக்கப்பட்டிருக்கும். விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட அல்லது கட்டுப்பாடு உள்ள நிலங்கள் குறித்து அறிய இந்த பதிவேடு உதவும். ஊ பதிவேட்டில் அரசு துறைகளின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் குறித்த விவரங்கள் இருக்கும். எந்த நிலம் எந்த துறையில் இருந்து எந்த துறைக்கு வழங்கப்பட்டது என்ற விவரங்கள் இதில் பராமரிக்கப்படும். வாரிசுதாரர்கள் இல்லாத காரணத்தால் அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலங்கள் குறித்த விவரங்கள் ஊ பதிவேட்டில் இருக்கும். நீங்கள் வாங்க நினைக்கும் நிலம் இதுபோன்று ஏதாவது வகைப்பாட்டில் வரக்கூடும் என்று நினைத்தால் வில்லேஜ் ஆபீசர் கிராம நிர்வாக அலுவலரை அணுகி தகவல் பெறலாம் என்கின்றனர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள். நன்றி.